10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுபவர்களின் செலவு தொகையை வழங்க மறுக்கக்கூடாது என அதிரடி உத்தரவிட்டுள்ள நுகர்வோர் நீதிமன்றம் மருத்துவ செலவு தொகையான 26,02,000 ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சேகரன் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் சென்னை துறைமுக சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டதாகவும், பல ஆண்டுகளாக மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டத்தில் உறுப்பினராக இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2016 தனியார் மருத்துவமனையில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இதற்காக அவருக்கு 26,02,000 ரூபாய் செலவானது. மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் இந்த தொகையை அனுமதிக்க சென்னை துறைமுக சபையிடம் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் துறைமுக சபை நிர்வாகம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. எனவே மருத்துவ சிகிச்சைக்கான செலவு தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சென்னை துறைமுக சபை நிர்வாகம் தரப்பில் வாதிடுகையில், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக மனுதாரர் சென்னை துறைமுக சபை நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெறவில்லை. மனுதாரர் மேற்கொண்டுள்ள சிகிச்சை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சைதான், அவசர சிகிச்சை அல்ல. எனவே மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என்று கூறியது. பின்னர் நுகர்வோர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் திடீரென ஒரு நாள் மனுதாரரிடம் கல்லீரல் தானம் செய்பவர் தயாராக இருப்பதால் உடனடியாக மருத்துவமனையில் சேருமாறு கூறியுள்ளனர். இதன் காரணமாகவே மனுதாரர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்ததாக தெரிவித்துள்ளார். மனுதாரருக்கு அவரது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மருத்துவமனையில் உடனடியாக சேருவதை தவிர வேறு வழியில்லை. இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் சிகிச்சைக்காக முன் அனுமதி பெற வேண்டும் என துறைமுக சபை நிர்வாகம் கூறுவதை ஏற்க முடியாது. மனுதாரர் உண்மையிலேயே மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டாரா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி சிகிச்சைக்கான தொகையை வழங்க மறுக்கக்கூடாது. எனவே மருத்துவ சிகிச்சைக்கான தொகையான 26,02,000 ரூபாயை சென்னை துறைமுக சபை, மத்திய அரசின் சுகாதார திட்ட கூடுதல் இயக்குநர் உள்ளிட்டோர் மனுதாரருக்கு வழங்க வேண்டும். சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சலுக்காக அவருக்கு 50,000 ரூபாயும், வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.